நடிகரும் இயக்குனருமான மாரிமுத்து இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு இவருடைய மரணம் திரைத்துறையிலும் சின்ன திரையுலகத்திலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் மாரிமுத்து கண்ணும் கண்ணும் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் இதை தொடர்ந்து புலிவால் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு இன்னும் பல திரைப்படங்கள்ல முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு குறிப்பா இவர் நடித்த பரியேறும் பெருமாள் திரைப்படத்துல இவருடைய கேரக்டர் மிகவும் பிரபலமா பேசப்பட்டுச்சு மிகவும் அழுத்தமான அந்த கதாபாத்திரம் மாரிமுத்துக்கு இன்னொரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தை அடுத்து இப்போ ரீசெண்டா ஜெய் ஜெயிலர் திரைப்படத்திலையும் மாரிமுத்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு திரைத்துறையில மட்டுமில்லாம சின்ன துறையிலையும் கலக்கிட்டு வந்த மாரிமுத்து சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வந்த எதிர்நீச்சல் சீரியல்லையும் நடிச்சிருந்தாரு குறிப்பா இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல இவர் நடிச்சிருந்த ஆதி குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டர் மிகவும் பிரபலமான கேரக்டரா இருந்தது தனக்கே உரிய ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டரா இந்த கேரக்டர் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கேரக்டரா வடிவமைக்கப்பட்டிருந்தது குறிப்பா இந்த சீரியல்ல வரக்கூடிய இந்த கேரக்டர் நடிகர் மாரிமுத்து உடைய ரியல் கேரக்டரா அப்படின்னு எல்லாரும் வியக்கற அளவுக்கு இந்த கேரக்டரை மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் நடிகர் மாரிமுத்து நடிச்சுட்டு வந்தார் இந்த ஒரு நிலைமையில எதிர்நீச்சல் சீரியலுக்கு டப்பிங் பேசிட்டு இருக்கும்போது நடிகர் மாரிமுத்து மயங்கி விழுந்துட்டதாகவும் அதன் பிறகு அவர் ஹாஸ்பிடலுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தெரியுது அதுக்கப்புறமா ஹாஸ்பிடல்ல இவருக்கு நெஞ்சுவலி இருந்ததுனால மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு மருத்துவர்கள் தகவல் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது இதை தொடர்ந்து நடிகர் மாரிமுத்து உடைய இறுதி நல்லடக்கம் அவருடைய சொந்த ஊர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நடிகர் மாரிமுத்து உடைய மரணம் தொடர்பாக திரைத்துறையில நடிகர்களும் கலைஞர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க சினி உலகம் சார்பா நாங்களும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்